சென்னை திருவொற்றியூரில் உள்ள தியாகராஜ சுவாமி வடிவுடையம்மன் திருக்கோயிலில் 10 நாட்கள் நடைபெறும் மாசி பிரம்மோற்சவம் கொடியேற்றத்துடன் தொடங்கியது. முன்னதாக கொடிமரத்திற்கு பால், தயிர், இளநீர், சந்தனம், பன்னீர் உள்ளிட்ட வாசனை திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. அதைத் தொடர்ந்து சிவாச்சாரியார்கள் வேத மந்திரம் முழங்க கொடியேற்றம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. 10 நாட்கள் நடைபெறும் திருவிழாவின் முக்கிய நிகழ்வாக வரும் 4ஆம் தேதி தேரோட்டமும் 6ஆம் தேதி திருக்கல்யாண உற்சவமும் வெகு விமரிசையாக நடைபெறும். திருச்சி மாவட்டம் லால்குடி அருகே நன்னிமங்கலம் கிராமத்தில் போர்வெல் அமைக்க ஆழ்துளை கிணறு தோண்டிய போது பழங்கால அம்மன் சிலை கண்டெடுக்கப்பட்டது. 51 நாள் செய்யப்பட்ட அம்மன் சிலையை அப்பகுதி மக்கள் ஆர்வமுடன் பார்த்தனர். இதுகுறித்து வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. பின்னர் அங்கு வந்த அதிகாரிகள் சிலையை வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு கொண்டு சென்றனர். அதனை இன்று லால்குடி கருவூலத்தில் ஒப்படைக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி அருகே துவார் கந்தக்கோட்டை பாதையில் தரமற்ற தார் சாலை போடப்பட்டதால் குண்டும் குழியுமாக மாறிவிட்டதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இந்த சாலையில் இரவு நேரங்களில் செல்லும் போது தொடர்ந்து விபத்துகள் நிகழ்வதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். எனவே பழுதடைந்த சாலையை உடனடியாக சீரமைக்க வலியுறுத்தி மேடும் பள்ளமுமான சாலைக்கு சிமெண்ட் பூச்சு வைத்து விவசாயிகள் நூதன போராட்டம் நடத்தினர். நெல்லை பொருணை புத்தக கண்காட்சியில் ஒரு நாளில் ஒரு புத்தகம் வெளியீடு புத்தகத்தை மாவட்ட ஆட்சியர் கார்த்திகேயன் வெளியிட மாநில திட்டக்குழு துணைத் தலைவர் ஜெயரஞ்சன் அதனை பெற்றுக் கொண்டார். பாளையங்கோட்டை வஉசி மைதானத்தில் நடைபெறும் புத்தக விழாவில் பெண்ணியத்தை போற்றுவோம் என்ற தலைப்பில் பல்வேறு கல்லூரி மாணவிகள் தங்களின் 30 படைப்புகளை கவிதைகள், கட்டுரைகள், ஓவியம் மற்றும் சிறுகதைகள் என சமர்ப்பித்தனர். அதனை நூலாக வெளியிட்டு தமிழ்நாட்டின் மாற்றமும் வளர்ச்சியும் என்ற தலைப்பில் ஜெயரஞ்சன் சிறப்புரையாற்றினார். பொருணை புத்தக கண்காட்சியின் லோகோவாக மேற்கு தொடர்ச்சி மலையில் அடர்ந்த காடுகளில் வாழும் இருவாச்சி பறவை ஆதினி என பெயரிடப்பட்டு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. பஞ்சாப் மாநிலம் சண்டிகரில் நடைபெற்ற சர்வதேச அளவிலான இரும்பு மனிதன் போட்டியில் கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த கண்ணன் வெள்ளிப்பதக்கம் வென்று சாதனை படைத்துள்ளார். உலகின் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த 750 வீரர்கள் பங்கேற்ற நிலையில் 85 கிலோ எடைப்பிரிவில் நாகர்கோவிலைச் சேர்ந்த கண்ணன் தமது திறமைகளை வெளிப்படுத்தினார். இதில் அதிக புள்ளிகள் அடிப்படையில் பஞ்சாப் வீரர் தங்கத்தை வென்றார். லாக் பிரஸ், யோக் வாக், டயர் பிளிப், ஸ்டோன் உட்பட பல்வேறு பிரிவுகளில் அசத்திய கண்ணன் வெள்ளிப்பதக்கம் வென்றார். ஏற்கனவே பல்வேறு சாதனைகள் படைத்து இரும்பு மனிதன் என்ற பட்டத்தை கண்ணன் பெற்றிருக்கிறார். பிரதமரின் உழவர் உதவித்தொகை திட்டத்தின் 13வது தவணையை பிரதமர் மோடி இன்று விடுவிக்க உள்ளார். கர்நாடகாவில் பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைக்க பிரதமர் இன்று வருகை தருகிறார். பெலகாவியில் மாலையில் நடைபெறும் விழாவில் உழவர் உதவித்தொகை திட்டத்தின் 13வது தவணையை பிரதமர் விடுவிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நாடு முழுவதும் சுமார் 8 கோடி விவசாயிகளுக்கு 16,800 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட உள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு ஆண்டும் 2,000 ரூபாய் வீதம், 3 தவணையாக 6,000 ரூபாய் விவசாயிகளின் வங்கி கணக்குகள் வரவு வைக்கப்படுகிறது. நாட்டில் வெங்காய ஏற்றுமதிக்கு எந்த தடையும் விதிக்கவில்லை என்று ஒன்றிய வர்த்தக அமைச்சகம் விளக்கம் அளித்துள்ளது. முன்னதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சுப்ரியா சுலே வெங்காய ஏற்றுமதிக்கு தடை விதிக்க ஒன்றிய அரசு திட்டமிட்டிருப்பதாக ட்விட்டரில் பதிவிட்டிருந்தார். ஆனால் அதற்கு ஒன்றிய அமைச்சர் பியூஷ் கோயல் மறுப்பு தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் வெங்காய ஏற்றுமதியை அரசு கட்டுப்படுத்தவோ தடை செய்யவோ இல்லை என்று ஒன்றிய வர்த்தக அமைச்சகம் விளக்கம் அளித்துள்ளது. இந்தியாவுக்கு 2 நாட்கள் சுற்றுப்பயணம் வந்துள்ள ஜெர்மனி பிரதமர் ஓலாஃப் ஸ்கோல்ஸ் பெங்களூரு ராயல் சேலஞ்சர்ஸ் ஆடவர் மற்றும் மகளிர் அணியினரை நேரில் சந்தித்து கலந்துரையாடினார். பெங்களூருவில் உள்ள சின்னசாமி மைதானத்தில் 2 அணியினரும் பயிற்சி செய்து கொண்டிருந்த போது அங்கே சர்ப்ரைஸாக வந்த ஓலாஃப் ஸ்கோல்ஸ் இன்ப அதிர்ச்சி அளித்தார். அப்போது கிரிக்கெட் விளையாட்டு நுணுக்கங்கள் குறித்து கேட்டறிந்த அவர் பெங்களூரு ராயல் சேலஞ்சர்ஸ் நிர்வாகம் சார்பில் வீரர் வீராங்கனைகள் கையெழுத்திட்ட மட்டை நினைவு பரிசாக வழங்கப்பட்டது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.